g.t holidays south india's number one travel brand darling mobile ulegin superstar taste the symphony of Milky mist capella Chocolatum. let's talk about the music music sense is really good you sing you have a good music sense. but tell me is your quick nostalgia bit Unga appa unga peripa songs just, just a few. <laughs> just a nostalgia trip

சட்டம் அதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அப்பா எழுதுனதுல நிறைய சாங் எனக்கு வந்து எனக்கு மோட்டிவேஷனலா இருக்க மோட்டிவேஷன் கிடையாது அந்த மாதிரி ஒரு சாங் வந்து பெண் நின்ன நீ என்ன எல்லாம் தர்மது அந்த சாங்கு அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன் பிடிச்சதுன்னே தெரியல அது வந்து அவ்வளோ பயங்கரமா பிடிச்ச ஒரு சாங் நான் கிட்ட நிறைய நான் மோட்டிவேஷனல் சாங்லாம் அப்பா தான் எழுத சொல்லுவேன் பயங்கர பாசிட்டிவான ஒரு ரைட்டர் அவன் பயங்கர பாசிட்டிவா இருக்கும் இந்த இப்போ இந்த சாங்கே அவர் தான் எழுதுனாங்க மேலே ஏறி வரும் இனி ஒதுங்கின்னு கீழே இறங்க சொன்னால் எகிறும் பருந்து அதாவது எங்களை வாழ்த்தி சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது அந்த சாங்கு இப்போது நிறைய பேர் தெரியவே வை விளையாடு மங்காத்தாலாம் அப்பா தான் எழுதுனாங்க விளையாடு மங்காத்தான் அது அது அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே மச்சி ஒப்பந்த பாட்டில் தான் அப்பா நினச்சிப்பாங்க மச்சி ஒப்பந்த பாட்டில வந்து வாலிசார் எழுதியிருப்பார் அப்புறம் இதுவரை அது அப்பா தான் எழுதுனாங்க நிறைய சாங்ஸ் இருக்கு அப்பா இந்த பாட்டு அப்பா பாடினதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் கண்ணே கங்கை சோலை அது அப்பா பாடின பாட்டு அது பாட்டு ரொம்ப பிடிக்கும் பெரியப்பா சாங்ஸ் நிறைய சாங்ஸ் இருக்கு மீன் லைக் அப்படி இருக்கு கேட்கும்போது கொஞ்சம் ரேரா யோசிக்கலாமே அப்படின்னு தான் ரேரா சொன்னேன் பட் ஆனா எப்போது நைட் ஆனாலே அவர் சாங்ஸ் தான் எப்போவுமே எல்லாம் பசங்களாம் சேர்ந்தாலே அதுதான் போடும் ஸோ அந்த மாதிரி சாங் சாங்ஸ் இருக்குது ஸோ உங்கள் அப்பாவோடய எழுத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க இதில் அந்த ஸ்பார்ட் சாங் வந்து ஹீஸ் ரிட்டன் விச் இஸ் லைக் நான் அந்த பாட்டு கேட்க ஆரம்பித்தோன்னா ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம் யங்கர் அண்ட் த திடீர்னு லிரிக்ஸ் கங்கை எனக்கு லைக் வா அப்படின்ட்டு பட் அந்த பாட்டுக்கு உங்கள் அப்பா கரெக்டாக பண்ண ஹவுடி வித்திங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அந்த சாங் போது நான் திடீர்னு வந்து திடீர்சர் கேட்டேன் அந்த சாங்கு இன்னொன்னு இன்னும் காட்டவே இல்லை எங்களுக்கு இப்போ டக்கு கேள்வி அப்படினா இவன் வந்து டியூன் கொடுத்து எனக்கு ஒரு லிரிக்கலாக அவர்கிட்ட காட்டலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக நீங்கள் சொல் வேறு யார்கிட்ட வாங்குது உடனே அப்படின்னு தெரியல உடனே அப்பாவுக்கு வந்து நான் ஒரு டியூன் அனுப்புகிறேன் எனக்கு டக்குன்னு ஒரு சும்மா ஜாலியான ஒரு ஒரு யங்காக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பாட்டு சும்மா எழுதி இருப்பேன் நம்ம அவரை லிரிக்ஸ் அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் சும்மா எழுதி அனுப்பிச்சார் ஒரு பத்து நிமிஷத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பத்து நிமிஷத்தில் அதை உடனே இவன் கிட்டே சொல்லி அதை பாட வச்சு இவன் வேறு ஏதோ எழுதுனேன் அதாவது இந்த மாதிரின்னா இந்த மாதிரிலாம் எனக்கு எழுதியது தெரியாதுடா அப்படின்னு சரி உனக்கு என்ன தோணுதோ எழுதி அனுப்பு அப்படின்னு சொல்லி அவர் எழுதி அனுப்பிச்சார் அவசர அவசரம் அவன் அப்புறம் சார் பாட்டுக்கிட்டு இப்போ என்னப்பா இவ்வளவு எங்கே யோசிச்சிருக்கார் அவரு அப்படின்னு சொல்லி பயங்கர என்ன பயங்கரம் சாரும் சொன்னார் பயங்கர யூத்தாக இருக்காரு எனக்கு தெரிஞ்சு வந்து வாலி சாரும் அப்பாவும் பயங்கர இன்னும் யங்காக எழுதுறதுக்கான ஒரு ரைட்டர்ஸ் தான் இப்போ படத்தில் மேக்ஸிமம் வாலி சார் தான் எழுதிருக்காரு அப்புறம் வாலி சார் தான் எழுதிருப்பாங்க வாலி சார்லாம் மிஸ் பண்ணுறான் ரொம்ப ஆக்சுவலி டு பீ ஆன்ஸ் ஸோ அது அதாவது வின்னது ஸ்பார்க்கு பயங்கரமாக எழுதியிருக்க விஜயசாதம் பயங்கரமாக கலைப்பார் பயங்கர யூத்துப்பா அவங்க அப்பா இன்னும் அப்படின்னு சொல்லி அப்படி பயங்கரம் அவங்க அப்பா கிட்டே பேசும்போது அவர் தான் சொன்னார் பயங்கரமாக எழுதியிருக்கீங்க அப்பா அப்படின்னு சொல்லி தான் சொன்னார் ஸோ அதுதான் பயங்கர ஸோ இட் ஆக்சுவலி அது அது பிளான் பண்ணி பிளான் பண்ணலை பிளான் பண்ணல அது சும்மா விஜயசாருக்கு போட்டு காட்டணுமே சொல்லிட்டு ஒரு ஒரு வேர்ஷன் வாங்கி ஸோ டம்மில் லிரிக்ஸ் வந்து நெசர் நெசர் லிரிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ ஸோ அந்த விசில் போட்டு பாட்டில் நீங்கள் யூ ஹாவ் தட் த பார் சிக்ஸ்டி எயிட்

அது வந்து அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எழுதினதா இது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இல்லை இல்லை அது முன்னாடியே அது கார்கியோடய இன்னும் அது கார்கி நானும் பேசும்போது பேசினது கார்த்தி கார்கி தான் எனக்கு ஏமா போது ஐடியா ஏன்னா அப்போவே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய போடாது விடுணும் வென் இஸ் கோணும் அண்ணாவும் சம்திங் லைக் தட் ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு கேஷுவலாக ஒன்று பண்ணோம் அது ஆக்சுவலி கேட்டிங்கன்னா வந்து அது வெங்கட் பிரபு பார்ட்டியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து டோட்டல் சாங் வந்து என்னோட மூடில் கேட்டிங்கனாலும் வந்து இட்ஸ்அப்போட பார்ட்டி ட்ரிங்கிங் ஹேவிங் ஃபன் அந்த மாதிரியும் இருக்கும் இப்போ அவரோட பார்ட்டினாலும் வந்து அது கட்சி அந்த மாதிரியும் அது அது எடுத்துக்கலாம் அது கார்கியோட அந்த அந்த மேஜிக் தான் ஆஃப் ரைட்டிங் ஓகே ஸோ இட் என்னால்

அப்படி தான் இருக்கும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறது நாங்கள் யார் தெரியுமா நல்லது இது இதுதான் வந்து நல்ல அறிவுரைகள் சொல்கிறது இது மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் எல்லோட ஹீரோஸோட சாங்ஸு இருக்கும் ஓப்பனிங் சாங் பார்த்திங்கனா இருக்கும் இது அந்த மாதிரியும் இருக்கணும் ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு 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 ஏன்னா ரொம்ப நாள் கெல்சி நான் ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கிறேன் இப்போ இப்போ லியோவில் கூட ஒரு இடின் ஹாவ் அன் ஓப்பனிங் சாங் ஏஸ் சச் ஏன்னா ஒரு ஒரு பில்டப் சாங் ஏன்னா இது வந்து ஐ ட்ரீட்டட் இட் அ ஒரு கேங் பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவிங் ஃபான் அ பார் சிங்கிங் அண்ட் டான்ஸிங்கிற மாதிரி இருக்கணும் அதில் வந்து ஒரு சின்னதாக இங்கே அங்கே பொறி வச்சு போகலாம் அப்படிங்கிறது தான் ஸோ ஆக்சுவலி இந்த ஓப்பனிங் சாங் அவர் ஓப்பனிங் ஃபைட் இருக்கிறது இது அ வெரி குட் திங் பிகாஸ் அப்போ தான் விசில் ஆரம்பிக்கும் அதில் தான் பயங்கரமாக டயலாக் எலாக் இருந்ததுன்னா

இந்த இதில் ஒரு லவ் சாங் வேணும் லைக் ஹவு டு ஹவு டு நான் ரெஃபரன்ஸாக அதாவது தெரியப்பாக சாங் தான் சொல்லுவேன் நான் இந்த இந்த மூடில் இருக்கலாம் ஓகே இந்த லவ் சாங் ஸோ ஃபார் இந்த படத்தில் ஒரு லவ் சாங் இருக்குதுல்ல இல்லை இது மேக்ஸிமம் அவனே பண்ணிவிட்டான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நான் வந்து அவன் வந்து ஹிப்ஹாப் மாதிரி போகலாமா வேறு மாதிரி போகலாம் அந்த ஓப்பனிங் சாங்ஸ் சொல்லலாம் இல்லை எனக்கு ஒரு தியேட்டர் மூமெண்ட்டாக இருக்கட்டும் அது ஒரு நல்ல சிக்ஸ் எயிட் சாங்காகவே பண்ணிவிடு அப்படிங்கிற சொல்லி அது அது வாங்கினேன் அப்புறம் வந்து மற்ற சாங்ஸ் எல்லாமே வந்து இது இது கே த ஸ்பாக் சாங் கேட்டபோது ஐ சைட் லைக் ஒரு ரவுடி பேபி வைப்பில் இருக்கலாம் ஒரு சாங்கு இந்த மாதிரி இருக்கலாம் பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் யங்கர் விஜய் இந்த ஃபிலிம் ஸோ நான் கொஞ்சம் யங்காக இந்த இந்த மோட்ல இருக்கலாம் அப்படிங்கிறது நான் ஐ டோல்டும் அப்புறம் வந்து இப்போ மட்டன் ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு வந்து நான் அவன்கிட்ட ரெஃபரன்ஸ் கொடுத்தது வந்து புதுப்பேட்டையில் வந்து வரியான்னு ஒரு சாங் இருக்கும் அந்த அந்த மோட்ல எனக்கு ஒரு ஒரு தளபதிக்கு ஒரு சாங் வேணும் அப்படிங்கிறது நான் கேட்டேன் மெலடி வந்து அவனே தான் பண்ணான் அவன் அவனே அவன் ஹிகேம்மா பூ தாட்ட சின்ன சின்ன தர அது வந்து அவனே அசெட் இந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு வந்து ஒரு சாங் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த டியூன் போடுற அன்னைக்கு தான் வந்து பௌத்தா ஆக்சுவலி பாஸ்துவே பௌத்தா தான் பாடணும்னு சொல்லி பிளான் பண்ணோம் அந்த சாங் ஷி வாஸ் வாஸ் ஸ்டேக் ஐ டோல்டர் ட்யூரிங் நியூ இயர் ஒரு சாங் இருக்குது நீ வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் பட் ஆனால் அந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது வந்து ஷி பாஸ்துவேன் ஸோ அதனால் வந்து தென் லேட்டஸ்ட் ஏஜில் வந்து ஐ டோல் யூன் வை டோன்ட் பி டூ திஸ் ஏஐயில் வந்து இப்போ ராமான் சார் வந்து ஷாஹல் அமித் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு சாங்கில் நானே ஈ ஸ்போக் டு ராமான் சார் அவங்க டீம் கிட்ட பேசி தென் அப்படி தான் இந்த சாங் அமைஞ்சது இந்த சாங் வந்து கம்ப்ளீட்டாக அவனுடைய வைப்பில் அவனுக்கு என்ன தோணுச்சோ அந்த மாதிரியான சாங் சாங் டியூன் கேட்டுட்டு தான் விஜய் சார் சைட் நோ ஐ சிங் தி சாங் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரே ஒரே படத்தில் ரெண்டு பாட்டு பாடினார் அவர் அண்ட் ஒரு பௌத்தாவுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணும்போது அவர் கூட பாடினது வந்து எங்களுக்குலாம் ஸோ வென் சம்திங் பர்சனல் ஹேப்பன்ஸ் ஹாப்பன்ஸ் இப்போ ஒரு ஒரு பயங்கர டைட் ஷெட்யூலான ஒரு படத்தும் படத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறப்போ யூ டோன்ட் இட் யோ கைண்ட் ஆஃப் லைக் எல்லாமே ஹவு டு கெட் ஆன் இல்லை லைஃப் கோ ஆன் அண்ட் இட்ஸ் அ ஆனால் கண்டிப்பாக அது நமக்குள்ளே தானே நம்ம நமக்கு ஒரு ஒரு பெரிய லாஸுங்கிறது வந்து நமக்குள்ளே அது நம்ம தான் டீல் பண்ணியே ஆகணும் அதில் வேறு யார்கிட்டேயும் நம்ம அதை வச்சுட்டும் போக முடியாது மாநாடும் போது மை மாம் பாஸ்துக்கே ஸோ அது அந்த அந்த டியூரிங் த ஷூட் தான் அந்த கோவிட் டைமில் தான் நடந்தது ஸோ அது தெரியல அது 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 என்ன மோடனேஸ் பண்ணிவிட்டேன் அது பண்ணி தான் ஆகணும் யூ ஹாவ் டு நம் பண்ணி தான் படம் பண்ணி தான் ஆகணும் முடிச்சு தான் ஆகணும் அது என்ன தான் நமக்கு நம்மளோட பர்சனல் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு கர்நாடகாரனில் அந்த குடக்குமலை காற்றில் ஒரு அந்த சாங் எடுத்த மோது வந்து செந்து சார் பிரதர் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஷூட்டிங் மோது பட் செந்து சார் ஹே டு ஃபினிஷ் தட் ஷூட் இ நியூ தட் பிரதர் ஐ திங்க் பிரதரை தான் நினைக்கிறேன் பாஸ்ட் பாஸ்டவேங்கிறது தெரிஞ்சு இன்னும் கோ இமீடியேட்லி நான் அவரை வந்து சீக்கிரமாக முடித்து அவருடைய போர்ஷன்ஸை எடுத்துகிட்டு அவரை வந்து அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பா சொன்னாங்க ஸோ இதுதான் என்ன சினிமாங்கிறது வந்து இவ்வளோ பேர் இன்வால்வாக இருக்கும் போது நம்மளால நம்ம ஒரு பர்ஸ்னலான ஒரு விஷயத்தினால நம்ம எதையுமே தள்ள முடியாது அது நம்ம கூடயே ட்ராவல் பண்ணி நம்ம கூடயே புதைச்சி நம்ம கூடயே இருக்க வேண்டியது அது ஒன்றும் பண்ண முடியாது அது பழகிடுச்சோ என்னமோ தெரியல அது இந்த இதில் இருக்கிறவங்களுக்கான ஒரு தலை எடுத்து அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஏஐ பற்றி சொன்னீங்க இல்லையா த ட்ரிபியூட் சாங் அந்த டிஏஜி பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க வாட் இஸ் திஸ் ப்ராசஸ் லைக் யூ சாம்பிள் ஹர் வாய்ஸ் அண்ட் இது எப்படின்னா வந்து இப்போ பேசிக்காக வந்து பௌத்தாவுடைய ரா வாய்ஸஸ் வேணும் ஏஐக்கு வந்து என்னென்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டரான அவுட் புட் அது கொடுக்கும் ஸோ எங்கள் வந்து பௌத்தாவோடய ரா வாய்ஸஸ் நிறைய இருக்குது எங்கள் பெரியப்பா கிட்ட பாடினதும் நிறைய வாய்ஸ் இருக்குது இப்போ இவங்க கிட்ட பாடினது ஸோ அவரோட நிறைய சாங்ஸ் ரா வாய்ஸ்னா வந்து வித்தவுட் மியூசிக் ஓகே அவ பாடின ரெண்டிஷன்ஸு அவள் என்ன லெவல் போகலாம் அவளோட சங்கதிகள் எல்லாமே கிளீனாக இருக்கும் வெறும் எந்தஸ் நத்திங் ஜஸ்ட் வாய்ஸ் அலோன் ஸோ இட் ஷி ரெண்டர்ஸ் ஹவு ஷி சிங்ஸ் திட் திஸ் லைன் இந்த இடத்துல இந்த சங்கதி அவ எப்படி போடுவாங்கிறதுலாம் அது படிச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்து வி இன்னொரு வாய்ஸை வச்சு நம்ம எடுத்துட்டு அந்த வாய்ஸை வந்து நாங்கள் அந்த அவங்க ஏஐக்கு கொடுத்தோன்னா அதை வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணி இந்த ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டரான அவுட்புட் கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் ஸோ யூ நீட் டு கிவ் ரா வாய்ஸஸ் ரா கொடுக்கணும் இப்போ நம்ம இப்போ எஸ்பிபி சார் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து அவருடைய ரா வாய்ஸ் வந்து அதாவது ரா வாய்ஸ் இந்த சென்ஸ் வித்வுட் மியூசிக் ஆர் எனித்திங் அவரோட பல பரிமாணங்கள் வேணும் அவரோட பாடு நிறைய சாங்ஸ் வந்து எடுத்து அதுக்குள்ளே ஏல அதை ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ப்ராப்ளி சரணை வச்சு பாட வச்சாலே பிகாஸ் சரண் ஹாஸ் அ வெரி சிம்லர் கண்டிஷன் இல்லை ஸோ அந்த 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 டிம்பரு அதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட சரணுக்கு வந்து அவங்க அப்பா மாதிரியே இருக்கும் இப்போ சரணை வச்சு பாட வச்சு அது ஈஸியாக நம்ம எஸ்பிபி சார் வாய்ஸாக வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் இதுதான் ப்ராசஸ் ப்ராசஸ் ஸோ தட் மீன்ஸ் அந்த இனிஷியல் பாட்டு இருக்குல்ல அது வந்து ஹூசிங்ஸ் பிரியதர்ஷினின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் வந்து அவங்க வாய்ஸ் கொடுத்து அவங்க வாய்ஸை தான் வந்து இப்படி இப்படி மாற்றும் பிகாஸ் ஒரு டியூனுக்காக ஒரு வாய்ஸ் வேணும் இல்லை 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 நீங்கள் லிரிக்கோடு பாடணும் அதான் இப்போ பாட மாதிரி அது 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 வந்து அதை மாற்ற முடியும் பாடாமல் அதை மாற்ற முடியும் அந்த ஃபுல் பாட்டை பாடிட்டு அதுக்கு மேலே அந்த அந்த வாய்ஸ் வில் கெட் கம்ப்ளீட்லி விச் வாய்ஸ் வில் அது மாறும் டோட்டலாக மாறும் வில் டூ ஒன் யுவன் கூட

curious about தட் ப்ராசஸ் ஸோ இதில் நாங்கள் அது கூட ட்ரை பண்ணுறோம் அது பண்ண முடியல எங்களால் இப்போ நாங்கள் வந்து able டு get எனி இதில் வேற வேற ஏஜ் குரூப் ஏஜ்ல வந்து விஜய் சார் நம்ம காட்டுறோம் ஒரு யங்காக ஒன்று காட்டுறோம் எல்லாத்துக்குமே அவர்தான் தான் டப் பண்ணர் அவர் தான் வந்து எல்லா எல்லா கேரக்டர்ஸுக்குமே அவர் யங்காகவும் அவர் ஸோ அந்த வாய்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து வி ஹேட் டு ஒர்க் ஆன் இட் அவரோட அந்த டைம் வாய்ஸ் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பழசா இன்னும் கொஞ்சம் கீட்சுன்னு இருக்கிற டைமில் வந்து அந்த அந்த இதெல்லாம் எடுத்து இது ஏன்னா அது வந்து எங்களுக்கு ரா வாய்ஸஸ் கிடைக்கல ஸோ இந்த வாய்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ சவுண்ட் மிக்சிங்கில் தான் வந்து வி ஹேட் டு சேஞ்ச் இந்த இந்த இடத்துல இன்னும் பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இதில் இதில் வந்து கம்மி பண்ணலாம் இந்த யங் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் அவருடைய பழைய வாய்ஸஸ் எடுத்து திரும்ப பண்ணோம் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சின்னா வந்து இவ்வளோ பீன் ஈஸியாக ஏன்னா அது கிடைக்கல எங்களுக்கு நான் ஆக்சுவலி விஜயகாந்த் சாருக்கும் ட்ரை பண்ணோம் அவர் அவருடைய பழைய ஆடியோ தனி ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பண்ணி முடிச்சிட்டோம் அது அதெல்லாம் கிடச்சிச்சுன்னா அந்த இன்புட்லாம் கிடச்சிச்சின்னா வந்து இந்த ஏ அவுட்புட் பி வேறு லெவல் ரைட் அது ஃபியூச்சர்ல வந்துணும்னு நினைக்கிறேன் இனிமேல் எல்லாருமே அவங்க வந்து அவங்க அந்த அந்த வாய்ஸஸ்லாம் பாதுகாத்தாங்கன்னா என்ன வேணும் பண்ணலாம் ஆக்சுவலி ஐ லவ் தட் இந்த ட்ரிபியூட் ஹேப்பண்ட் அண்ட் உங்களால் யூஆர் ஏபிள் டு கெட் சம் கைண்ட் ஆஃப் க்ளோசர் பட் ஒரு விதத்தில் யோசிச்சாஸ் ஆல்சோ இட் ஸ்கேரி பிகாஸ் ஃபியூச்சரில் மேபி யூ டோன்ட் நீட் சிங்கர்ஸ் ஆர் ஆக்டர்ஸ் ஆர் லைக் ஐ ஐ டோன்ட் நோ லைக் யூ இது கேப் இது டெக்னாலஜி வளர வளர ஐ டோன்ட் நோ ஹவு மச் யூ கேன்

அதை நம்ம எப்படி பாதுகாப்பாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம இனிமேல் முக்கியம் லைஃப் டெலிகாஸ்ட் தின்னு ஒரு ஹாரர் ஃபிலிம் தென் யூ ஹாவ் ரொமான்டிக் மூவி தட் சடன்லி பிகம்ஸ் வேற ஒரு ஒரு மனதில் வேற ஒரு ஒரு இது அப்புறம் கஸ்டடி கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக படம் இருந்த வெங்கட் பிரபு திடீர்னு கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாரா

ஈஸியாக நீங்கள் அவங்க மேலே பழி போட்டாலும் ஊர் நம்புவோம் அப்படிங்கிறத வந்து நான் அதுதான் எனக்கு ஐடியாவாக இருந்துச்சு அதுவே வந்து ரொம்ப சீரியஸான ஒரு வெங்கட் பிரபுக்கிட்டே இருந்து ஒரு சீரியஸான ஐடியாவாக இருந்தது பட் நடுவில் நிறைய சீரியஸான ஐடியாஸ்லாம் வருது நான் திங்கிங் கோ பேக் அண்ட் ஹேவ் அ குட் டைம் அண்ட் மேக் சம்திங் விச் யூனோ பீப்புள் கேன் கம் அன் எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் எடுக்கிறோம் பட் ஆனால் ஐ மிஸ் தட் வெங்கட் பிரபு நீங்கள் பண்ண படங்களே திங்க் இஸ் த மோஸ்ட் சீரியஸ் சீரியஸ் யா பேசிக்காக வந்து கஸ்டடி கஸ்டடி வெரி அப்படியான ஒரு படமாக இருக்கும் என்ன சீரியஸா ஜஸ்ட் டூ பீப்புள் ட்ரைங் டு சேவ் தம் திம்செல் ரன் அது இல்ல ஐ நான் ஹியூமராவும் ட்ரீட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அந்த படம் மாட்டிக்கிடுச்சு எல்லா படத்திலும் என்ன பண்ணா ஒரு சீரியஸ் சுச்சுவேஷனில் கூட ஐ ட்ரை டூ பிளெண்ட் லில் ஹியூமர் ஏறந்தார் அது கதையாகவே அப்படி மாட்டிக்குச்சு ஏன்னா வந்து இவன் இவன் பண்ண ஒரு தப்பு வந்து இவனோட ஃபேமிலி எஃபெக்ட் ஆகிருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு ஆங்கிள் கொண்டு வந்தேன் ஸோ ஈ கே நாட் ஹேவ் ஃபன் ஸோ அதனால வந்து அது அப்படி சீரியஸ் ஜோர்னு மாட்டிச்சு அதுதான் அதுதான் அது பட் ஆனால் வந்து யா ஐ திங்க் நான் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஒன்று பண்ணேன் அம்லாபால் வச்சு ஒரு ஒரு சோனிக்கு வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒன்று பண்ணேன் அதில் வந்து கன்ஃபெஷன் சொல்லிட்டு அது அந்த பிக்டம்னு சொல்லி வாஸ் ஆல்சோ சீரியஸ் ஜோனில் தான் நான் ஒரு அழகாக அந்த ரஞ்சித்தோட தம்மம்லாம் தம்மம்லாம் ஒரு ஒரு ராங் காலில் வந்து ஹில் பி டாக்கிங் டு அனதர் பர்சன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன்

நான் சொல்லவே இல்லை எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு அது பார்க்கும் போதே சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி படங்கள் எல்லாமே வந்து அதை வச்சு விஷுவல் ஃபார்மாக வந்தது பட் தட் சம்திங் வி எக்ஸ்பெக்ட் பட் இஸ் தேர் அ சீரியஸ் சைட் டு யூ தட் செஸ் ஐ வாண்ட் டு மேக் ட்ராமா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கண்டிப்பாக இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு அந்த இமேஜ் இப்போ வந்ததுனால இப்போ இப்போ லைக் ஜஸ்ட் லைக் ஷங்கர் ஹீ கேனாட் மேக் அ வெரி லோ பட்ஜெட் ஸ்மால் மூவி பிகாஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆயிடுச்சுல்ல அந்த மாதிரி

ஒரு ஒரு மல்ல்டிபிள் நான் லீனியராக ரெண்டு மூணு கதைகள் போகுதுங்கிறது அதுக்கு முன்னாடி தமிழில் என்ன வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல ஸோ அதெல்லாம் அது பேஸிக்காக ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் தான் அது இவங்க பண்ணுறாங்களே இது நல்லாயிருக்கு ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறாங்க அவங்களுக்கு அது ஒன் நைட் ஃபிலிம் இஸ் இஸ் பீங் தேர் ஃபார் ஏஜஸ் ஸோ அது நம்ம ஊரில் நம்ம பெருசாக யூட்டிலைஸ் பண்ணலை அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் ட்ரை பண்ணேன் ஐ லைக் டு ட்ரை நியூ திங்ஸ் ஆல் த டைம் ஐ வெதர் இட் ஒர்க்ஸ் வெதர் இட் டசன்ட் ஒர்க் அது பட் ஆனால் வந்து என் ஆடியன்ஸை வந்து ஒரு ஓரளவுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது கொடுக்கணும் அவங்களுக்கு அது பிடிக்குது பிடிக்கலங்கிறது தெரியல நமக்கு பிடிச்சி அவங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம ஒன்று விஷயம் பண்ணுறோம் சில சமயம் அது பிடிக்குது சில சமயம் நம்ம நினைச்சதை விட பிடிக்குது சில சமயம் நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் இது நல்லா பிடிக்கும் கோவாலாம் அப்படி தான் நினச்சிராங்க கோவா வில் ஒர்க் பயங்கரமாக செம்மையாக இருக்கும்னு சொல்லி ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தாலும் கோவா ஓடல ஏன்னா இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க கோவா பற்றி பேசுவாங்க பட் ஆனால் வந்து ரிலீஸ் பண்ணும்போது கோவா டென் டூ வெல் பட் எங்களுக்குலாம் பயங்கர லைக் பயங்கர ஹாப் ஒரு ஹோப்பில் இருந்தா இது வந்து எனக்கு தெரிஞ்ச அடுத்த கரகாட்டக்காரன் மாதிரி ஓட போகுது ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபன் ஃபிலிம் அது அப்படி தான் ட்ரீட் பண்ணும் பட் அதை தாண்டி ஏதோ ஒன்று சம்திங் வாஸ் மிஸ்ஸிங் இந்த ஃபிலிம் அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரியலைஸ் பண்ணுறது இல்லை ஏதோ ஒன்று நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம் இல்லைன்னா ஒர்க்காக இருக்கணுமே ஐ மீன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் அவர்ஸ் ஃபுல் அதுக்கப்புறமா வந்து படம் ஓடலன்ற போது எனக்கு ஹீட்டடாக தேட்டரை என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாமே சிரிச்சாங்க இது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னா ஏன் ஓடலை ப்ராபப்லி அந்த 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 கே விஷயம் வந்து நான் பண்ணது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல பண்ணிருக்க கூடாது ஒரு அந்த டூ ஏர்லியாக இடம் நோ பட் அது அதனால முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுச்சா அதனால ஃபேமிலியாக உள்ளே வந்து பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் ஜஸ்ட் லேர்னிங் ப்ராசஸ் தான் ரைட் சோ தியரெட்டிக்கலி ஸ்பீக்கிங் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நான் வந்து ஹாலிவுட் ஐம் வெரி லைக் ஐ இன்ஸ்பயர் பாய் ஹாலிவுட் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஈஸியாக நம்ம நம்மளால் பண்ண முடியறது இல்லை அப்படின்ட்டு லைக் யூ ஜஸ்ட் செட் கே கேரக்டர் இல்லை இப்போ வந்து ஈவன் டுடே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ

எவ்ரி கண்டென்ட் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு ஸோ பீப்புள் ஆர் கெட்டிங் யூஸ் டூ இப்போ இப்போ தான் வந்து நிறைய பேருக்கு சப்டைட்டில்ஸோட படம் பார்க்குறதே வந்து ஒரு பழக்கமாகுது இப்போ தான் ஒரு படம் எப்படி சப்டைட்டிலோட பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து தே ஓடிடி பார்த்து தான் வந்து ஸோ தேர் இப்போ ஃபாரின் ஃபில்ம்ஸ் இப்போ இப்போ நிறைய கொரியன் ஃபிலிம்ஸ் தான் இருக்கோம் நம்ம இங்கே எல்லோரும் பார்க்குறாங்கன்னா வந்து ஸ்லோவாக ஐ திங்க் அந்த வில் பி ஏபிள் டு டூ அ லாட் ஆஃப் நியூ திங்ஸ் இப்போ இப்போ கே கண்டென்ட்டாக இருக்கலாம் ஒரு கே ஹீரோவாக இருக்கலாம் தான் வந்து ஹீரோ படத்தில் அவனுடைய லைஃப் அவனுடைய அது ஃபன்னாக சொல்லலாம் விட்சவர் ஜான்டரில் சொல்லணுமோ நீங்கள் சொல்லலாம் ஐ திங்க் ஸ்லோவா பீப்புள் வில் கெட் யூஸ் டூ அண்ட் பி ஓப்பன் நினைக்கிறேன் ஃபியூச்சரில் வந்து ஐ திங்க் ஓப்பனாகிடுவாங்கன்னு தோணுது அன்லைக் ஹாலிவுட் வேர் இப்போ வந்து முன்னாடிலாம் ஒரு பயங்கர ஆர்கஸ்ட்ரல் ஸ்கோர்ஸ் இருந்தது லைக் யூனோ ஆர் சில படங்களுக்கு தட் இஸ் லெச் ஜுராசிக் பார்க் லைக் ஆர் ஸ்டார் வார்ஸ் விச் டிமாண்டட் தட் அதுக்கெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் பட் தேவர் கிட்டார் ஸ்கோர்ஸ் சிலதில் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப பாப்புலரானது வந்து அந்த ஒரு ஒரு அன் அண்டர் லேயர் ஆஃப் நாட்டிகஸ் ராஸ்லாம் பண்ணுற மாதிரி ட்ரெண்ட் ட்ரெஸ்னர் இந்த அண்டர் லேயர் ஆஃப் ஒரு மாதிரி த்ராபிங் சிந்த் மியூசிக் அது வந்து மியூசிக் மாதிரியே தெரியாது பட் அது ஒரு அது ஒரு ரிலே ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் லேயர் மாதிரி போயிட்டே இருக்கும் நம்ம அடிவாயத்தில் வந்து ஏதோ ஒரு கலக்கிற மாதிரி இருக்கும் பட் இட் வான்ட் பீ லைக் ஒரு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி மியூசிக் வராது பட் இந்தியாவில் வி ஆர் ஸ்டில் வெரி டிபெண்ட் ஆன் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வி வாண்ட் அ ஹெவி ஸ்கோர் அது தட் யூ திங்க் தட் இல் ஆல்சோ சேஞ்ச் ஆர் இஸ் தட் பார்ட் ஆஃப் அ டிஎன்ஏ வங்காத்தாவில் இப்படி சொன்னோடனே எனக்கு தோணுது வங்காத்தாவில் நாங்கள் வந்து திஸ் திஸ் சீக்வன்ஸ் வேர் அந்த பிரேம்சி மகத் கேரக்டர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க ஸோ அஜித் சார் வந்து இந்த இடத்துல வந்து வைபவும் அஸ்வின் காக்குமான் கூட சண்டை போடுற எங்கே போச்சு காசு அந்த சீக்வன்ஸில் வந்து இல் புட் த கன் ஆன் தீஸ் டூ பாய்ஸ் என்ன என்ன ஏமாத்துக்கீங்களா என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சைக் ஆகிற ஒரு சீன் இருக்கு அந்த சீனோட மியூசிக் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும் பின்னாடி தவிர வேற ஹெவி அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அடி வைத்த ஏதோ ஒன்று பண்ணணும் அது மட்டும் தான் பண்ணணுங்கிறது ஐடியாவா இருந்துச்சு யுவன் கிட்ட வந்து அதுதான் சொன்னேன் யுவன் கிட்ட எனக்கு ரொம்ப பயங்கரமாக இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணுவா ஏதாவது வந்து இது வந்து சைக்கார் அவர் சைக்கா ஃபர்ஸ்ட் டைம் மாறார் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் லூசிங் சம்திங் அவர் அவர் ஈஸியாக நினைச்சார் இந்த பசங்கன்னா அவரு அவன் சின்ன பசங்க ஏமாத்திட்டாங்க ஒரு சைக்கார்கள் அந்த சைக்கு வந்து எல்லாருக்குமே ஃபீல் ஆகணும் அவர் சைக் ஆராயங்கிறது அது மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னும் போது அவன் வெறும் ஒன்றும் பண்ணல ஒரு சின்ன ஒரு கார்டு பட்டு தான் முடிச்சான் அது எப்படி ரைஸ் ஆகிட்டே போகும் நமக்கு தெரியாமல் டைலாக்ஸ் தான் இருக்கோம் ஆனால் பின்னாடி நமக்கு தெரியாமல் ஏறும் இல்லை ஏறும் ஸோ சில படங்களுக்கு அதுவும் தேவைப்படுது சில மொம் பெரிய ஹீரோ படத்துக்கே சொல்கிறேன் நான் பெரிய ஹீரோ படத்துக்கே வந்து அது நான் ஆர்கிஸ்டரலாகவும் ட்ரீட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை நான் அந்த சமயத்தில் பண்ணலை ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் அந்த அந்த அது மியூசிக்காக எப்படி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு சீனை வந்து இப்போ இப்போ டியூன் மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ஒரு 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 விஷுவல் ஒரு காட்டுறான் ஒரு ஒரு புது உலகத்தை ஒருத்த காட்டுறான்ற போது வந்து அதுக்கு வந்து ஒரு 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 டைப் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரல் வேறு மாதிரியான ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஒரு ஒரு விஷயம் ஏன்னா அந்த உலகத்தை உங்களுக்கு கூப்பிட்டு போகணும் ஸோ அந்த மாதிரியும் இருக்குது இப்போ ஜுராசிக் பார்க் சொல்கிறீங்க எனக்கு எனக்கு இன்னும் வந்து அந்த எல்லா மியூசிக்குமே ஞாபகம் இருக்கு எல்லாமே வந்து அது கேட்டாலே நமக்கு ஜுராசிக் பார்க்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக வந்து அந்த மியூசிக் அந்த தீம் மியூசிக் அப்படிங்கிறது வந்து பெருசா எனக்கு தெரிஞ்சு ஸ்பீல்பர்கோட படங்களில் தான் நீங்கள் வந்து அவங்களும் ஜான் வில்லியம்ஸோடைய காம்பினேஷன்ல வந்து ஐ திங்க் அந்த ஆர்கெஸ்ட்ரல் நம்ம சொல்றோம்ல இந்த ஜான் வில்லியம்ஸோட சூப்பர்மேன் தீம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது திரும்ப யூஸ் பண்றதே இல்லை அவங்க இப்போ பெருசாக எனக்கு அந்த இதே மாதிரி தான் ஈட்டிக்கும் பண்ணிருப்பாரு கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கோம் இதுலேயும் ஆர்கெஸ்ட்ராலாம் யுவன் கிட்ட சொல்லி கொஞ்சம் பூத பேஸ்க்கு ஒரு லைவ் ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணிருக்கோம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் மூட் வாட் கைண்ட் ஆஃப் உங் உங்களை பொறுத்து தான் நீங்கள் பண்ணுற நீங்கள் உங்களுக்கு எப்படி இதை கன்வே பண்ணணும்னு நீங்கள் மியூசிக் டாட்டிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐ ஆஸ்ட் பிகாஸ் எனக்கு என்னமோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து லைக் அந்த ஆடியன்ஸ் அட அட்டென்ஷனை பிடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் மியூசிக் ரொம்பவே ஹெவியாக வர மாதிரி லைக் நிறைய படங்கள்ல என்ன நோட்டிஸ்ட் எனக்கு லைக் இந்த சீனுக்கு இவ்வளோ தேவையில்லையே எதுக்கு இவ்வளோ போட்டு ஒரு மாதிரி அசால்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி எனக்கு தோணுது ஆஸ்க் இதெல்லாம் சரி தப்புன்னு ஒன்றுமே இல்லை இல்லை இட்ஸ் இட்ஸ் அவர் இண்டிவிஜுவல் திங் பேசிக்காக வந்து ஆடியன்ஸ் வந்து அடி குதிக்க வைக்கணும் அந்த தியேட்டர்ல வந்து அந்த மியூசிக் வந்துச்சனாலே வந்து தி ஹாவ் டு கோ அப் அந்த சேர்ஸ் அண்ட் stuff அதுதான் இப்போ இருக்கிற ஐடியாவே அந்த இடத்துல அதுனா அதுதான் வந்து இப்போ எல்லாமே கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போது ஐ திங்க் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் அது ஒன்றும் பண்ண முடியாது அது வேணும் அது எல்லாருக்குமே வந்து அது அந்த மியூசிக் அடிக்கணும் அவங்களுக்கு டப்புன்னு அடிக்கணும் அதுதான் ஜஸ்ட் ராப்பிங் அப் இப்போ ஹாலிவுட் பற்றி இவ்வளோ பேசியிருக்கோம் சம் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளென்சியல் ஃபிலிம்ஸ் ஃபார் யூ ஜஸ்ட் ஆஃப் த டாப் ஆஃப் ஹ ஹெட் ஹாலிவுட்லேருந்து நான் ரொம்ப கமர்ஷியலான லவ் பேக் ஹார்ட் ஃபிலிம்ஸ்

பயங்கர ஸ்பீல்பேக் ஃபேன் நான் சரி நான் இப்போ ரெடி பிளேயர் தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இந்த வயசில் இப்படியா இந்த ஆள் எப்படி யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஆக்சுவலி பிரிட்ஜ் ஆஃப் லைஃப் பார்த்து ஐ காட் அஸ்டாண்டட் பிகாஸ் அவ்வளவு ஒரு ஒரு அடல்ட் ஸ்டோரியை தட் இஸ் ஜாஸ்தி நகராத போஸ்ட் பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பைஸ்லாம் ஒரு ஃபேரி ஸ்டாட்டிக் ஃபில்ம்ஸ் யூனோ வட் ஐ மீன் ஸோ கேமராலாம் நகர்த்த அவ்வளோ இதுக்கு தேவையில்லை பட் ஸ்டேஜிங் இஸ் சோ ஃபேண்டாஸ்டிக் இப்போ வெஸ்ஸை சொல்லி எடுத்திங்கன்னா இட்ஸ் எ மூவிங் ஃபில் லைக் டான்ஸ் இருக்கு இது இருக்கு அது இருக்கு ஸோ நோ யூனோ தஸ் லாட் அப் திங் பட் அந்த போஸ்ட் பிரிட்ஜோஸ் ஸ்பைஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் அவர் ஸ்டேஜ் பண்றதும் இருக்கு இட்ஸ் லைக் சம்திங் தான் அவர் ஒன்றுமே சொல்ல முடியாது அவர் சொல்ற கதை சொல்றதே வந்து ஒரு புதுசாக தான் அவர் சொல்லுவார் எப்பவுமே சி நான் அவரோட கமர்ஷியலாக சொல்றேன் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பிளஸ் எயிட்டியில் இருக்கிறத ஒருத்தர் வந்து ரெடி ப்ளேயர் ஒன் மாதிரி ஒரு ஃபிலிமை வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஃபிலிமை வந்து அதெல்லாம் எனக்கு புரியல அது எப்படி பண்றாரு அப்படிங்கறது தெரியல கான்ஸ்டன்ட் ஒர்க் அவர் பண்ணிட்டே இருக்காரு பண்ணிட்டே இருக்கா ப்ராடக்ட்டிவிட்டிஸ் அமேசிங் ஐ சே ஈவன் கிளிண்டி ஸ்டுட் அவர் அவரோட வயசு என்ன அவர் இன்னும் என்ன படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஜானர்ஸ் வேற பட் இருந்தாலும் வந்து வே கிவ் அஸ்லூ டு தீட் அண்ட் Yeah, Amazing, amazing film. So, looking forward to being glued to the seat. I'm going to yeah, steal that. Yeah, that please, just please. go there, have fun I'll, 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 just it's a with fun Goat. For... Thank you so much. And, Itta Nadula, uh, thank you for spending time with us. Anytime. Uh, time. Uh, it's, it's always a pleasure talking to you. Same, same films. here. I just feel like we've known each other for a long time. <laughs> There's some connection there. So, but, uh, please learn to say no. Thank you, thank you. Thank because you. I think I think you know, when you see the movies of yours at work, right? And and you you that So like when you're capable of that, right? We, that that should be the thing. But I just like you know, we want the good people to win, right? So <laughs> thank you. Thank, thank you so much. You. Thank you, thank you. GT Holidays, South India's number one travel brand. Darling, mobile Legging superstar. Taste the symphony of Milky Mist Capella Chocolatum.